தாராபுரத்தை அடுத்த திருமலைப்பாளையம் தனியார் செங்கல் சூளை அருகில் இருசக்கர வாகனமும் ஈச்சர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கருப்பசாமி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இதனால் லாரி ஓட்டுநர் அதிர்ச்சியடைந்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி இரு பெண்கள் மீது மோதியது. இருவரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி புறவழிச்சாலையில் சரக்கு வாகனம் ஒன்று தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் படுகாயம் அடைந்தனர். புறவழிச்சாலையில் கடந்த சில நாட்களாக தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் 7 பேர் பயணித்த சரக்கு வாகனம் ஒன்று தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பெண்கள் உட்பட 6 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வதி பல்தேவ், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஏழை மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 500 மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மன்னார்குடி கணக்கன் தெருவில் உள்ள இந்த கோவிலில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தினர். மேலும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக செடில் காவடி, அழுக்கு காவடி மற்றும் தீச்சட்டி ஏந்தி வழிபாடு நடத்தினர். இலங்கையில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை அடுத்து அந்நாட்டு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உணர்வதாகவும் அவர்களது அச்சத்தை போக்குவதே தற்போதைய அவசர தேவை என்றும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் உயர்கல்வி அமைச்சருமான ரவூத் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து அமெரிக்க தூதர் அலைனா ரெப்டின்ஸ் ஆலோசனை மேற்கொண்ட போது தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளை கண்டறிவதில் அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.